ஜாப் ஆஃபரே இல்லாமல் கெனடியன் பிஆருக்கு அப்ளை பண்ணலாமா என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, ஆன்டாரியோ மாஸ்டர்ஸ் கிராஜுவேட் ஸ்ட்ரீமுக்கு எலிஜிபிளா இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ஆன்டாரியோ ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க உங்க பிஆருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரிய ஆன்டாரியோல இருக்கிற ஏதாவது ஒரு எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் IELTS செல்ப் அதுல மினிமம் CLB லெவல் 7 இல்லாட்டி அதுக்கு மேல எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்ச இந்த 2 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க 1 இயராவது ஆன்டாரியோல லிவ் பண்ணதுக்கு ப்ரூஃப் காமிக்கணும். ப்ரூஃபுக்கு வந்து உங்க ரெண்டல் அக்ரிமெண்ட், அப்படி இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஜாப் இன்ஃபர்மேஷன் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்டென்ஷன், அதாவது நீங்க ஆன்டாரியோல தான் உங்க ஃபியூச்சர்ல வாழ்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாப் இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா உங்க ரெண்டல் அக்ரிமெண்ட், அப்படி இல்லைன்னா உங்க ஃபேமிலியில ஏதாவது ஆன்டாரியோல ரிசைட் பண்றாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் கூட நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ப்ரூஃப் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கணும். எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா உங்க ஒருத்தருக்கு மட்டும் அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா IRCC ஃபிக்ஸ் பண்ணிருக்க அமௌண்ட் தாங்க $14,690. ஃபைனலி கனடால மாஸ்டர்ஸ் பண்ணாலும் ஒரு வேல்யூ இருக்கதாங்க செய்து.